மனிதன் இந்த உலகத்தை முழுது ஆதாயப்படுத்தினால் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் என்ன லாபம் என்று சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு ஆத்மா நஷ்டம் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு கோடி கோடியா சேர்த்தாலும் உங்க ஆத்மா ஒண்ணு இல்லாம போயிடுச்சுன்னா சமாதானம் இருக்காது. நீங்களும் நான் ஆராதிக்க தேவன் சமாதானத்தை தருகிறவர். நீங்களும் நானும் ஆராதிக்க தேவன் நித்திய சமாதானத்தை உங்களுக்கும் எனக்கு வைத்திருக்கிற தேவனை ஆராய்த்துக் கொண்டிருக்கிறோம். யார் உங்களை உதறி தள்ளினாலும் சரி, யார் உங்களை ஒதுக்கினாலும் சரி, தள்ளப்பட்ட கல்லை என் தேவன் தலைக்கு மூளை கண்ணால் கொண்டு போய் நிறுத்துகிற இவளோடு கூட இருக்கிறான். கலங்கால திரையாடி நானும் தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். உன்னை துன்பப்படுத்துவதற்கு முன்னே உன் தலையை உயர பண்ண போகிற தேவன் நானும் கூட இருக்கிறேன். கோரநாள வழிகள் அநேகம் இருக்கலாம், சூழல் எல்லாம் எதிரா இருக்கலாம், ஒன்றுத்துக்குமே உபயோகமில்லை என்று ஒன்று ஓரம் கட்டியிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறான், இன்றைக்கு நீ என்ன என்ன வார்த்தையை தேடி நீ ஓடி வந்திருக்கு போன ஓடி நிற்க வந்திருக்கிற பிள்ளையே, நித்திய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன். உன்னை உதைக்கிறவர்கள் எல்லாருக்கும் தலைக்கு மூளைக்கெல்லாம் நிறுத்த போகிறேன். யாரெல்லாம் அவனை வேண்டாம் என்று உங்களுக்கு தள்ளினார்களோ அவர்களுக்கு நீ புரோஜனம் உள்ள மக்களாய் புரோஜனம் உள்ள நபராய் என் தேவனை கொண்டு போய் நிறுத்த போகிறான். அது யார் அவனால் இருக்கலாம், அப்பா அவனை முதலில் தள்ளி இருக்கலாம், அம்மா அவனை முதலில் தள்ளிவிட்டு இருக்கலாம், சொந்த பந்தங்களை வேண்டாம் என்று தள்ளிவிட்டு இருக்கலாம். ஆனால் எனக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, நீ எதுல குறை இருந்தாலும் சரி, நீ என்னிடத்தில் வாழ்ந்தாய் இருக்கிற படியினால் உன்னை பிரபுக்களோடும் ராஜாவோடும் உள்ளார நிச்சயம். நீ தள்ளினவனாக இருக்கலாம், அந்த தள்ளினவனை தலைக்கு முளைக்கெல்லாம் இழுத்து போகிற தெய்வங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நன்மையை செய், தீமையை தீமைக்கு தீமை செய்யாதே. பேசுவதற்கு முன்னே வார்த்தையை போடாதே, அவர்களுக்கு நன்மை செய்து பழகு. தேவனுடைய அவர்களுக்கு ஆசீர்வாதம் அவர்களை மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி நல்லவரே யாராலும் செய்கிறோம். நீர் பெரியவர், அதிசயமானவர்,